பார்த்தா இப்போ வந்து லாக்டவுன் போட்டாங்க, ஃபுல் லாக்டவுன் போட்டாங்க, கோவிட் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு. அதனால் அவங்கவுங்க உங்கள் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. நானும் வந்து என்னோடய ஊருக்கு வந்துட்டேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களோட நேட்டிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஃபுல்லாக தோட்டம் தான். நான் அங்கே வந்து என்னோடய ரொட்டீன் வேறு மாதிரி இருக்கும். இங்கே என்னோடய ரொட்டீன் டோட்டலாக வந்து இதாகிடுச்சு. நான் சமைக்க வேண்டியதில்லை, எல்லாமே எங்கள் அம்மா செஞ்சுருவாங்க. அதுக்கு ஒரு சின்ன சின்ன சப்போர்ட் பண்ணால் போதும். ஆனால் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அங்கே வேலை இருந்துகிட்டே இருக்கும், இங்கே வேலை இல்லாதனால ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, நான் யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து டிராக்டர் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனால் வந்து என் தம்பி ஓட்டுறதை பார்த்துருக்கேன், பட் ஓட்டுறதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது. இன்றைக்கி நான் ஓட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என் தம்பியும் என் சித்தப்பாவும் காட்டுக்குள்ளே வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் என் சித்தப்பாக்கெல்லாம் தெரியாமல் தான் நான் ஓட்டணும். அவர் ரொம்ப பயந்துக்குவார், அவருக்கு டிராக்டர்னால் உசுறு. அழுங்காமல் அவருக்கு தெரியாத டைமாக பார்த்து நான் டிராக்டர் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நான் எப்படி ஓட்ட போகிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. நான் அவர்கிட்ட திட்டு வாங்காமல் எந்த டேமேஜும் ஆகாமல் நான் இன்றைக்கி ஓட்டணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம போய் எப்படியாவது டிராக்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலாம். இதோ தூரத்தில் வந்து ரெண்டு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் அங்கே போகிறேன், பட் எங்கள் சித்தப்பாக்கு தெரியாது நான் டிராக்டர் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு தெரியாத டைமாக பார்த்து எடுக்கணும். ஆனால் எந்த சேதாரமும் இல்லாமல் வீட்டுக்கு கொண்டு போயிடணும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் சும்மா அவங்ககிட்ட பேச வரேன்னு தான் நினைப்பாங்க. சரி, நம்மளும் அதே மாதிரி கொஞ்சம் நேரத்துக்கு மெயின்டைன் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே அழுங்காமல் கேட்கலாம். போய் வேலைலாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். என்ன வேலை பண்ணுறாருன்னு ஃபஸ்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹெல்ப் எல்லாம் பண்ணல, முடிஞ்சதாட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு போல வர வரேங்க. நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்க? செய்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னையும் வேலை செய்ய சொல்கிறாரு. ஐயோ, நம்மளால தோட்டத்து வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வேர்வை சிந்தி வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஐயோ வரையான்னு கேட்டுட்டாரு. அழுங்காம அப்படியே சிரித்து சமாளிச்சுட்டேன். இப்போ அவர் போனதையும் எடுக்கலாம், 15 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சதையும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே அழுங்காம டிராக்டர் எடுக்கலாம். இப்போ அவர் அப்படியே வேலையை முடிச்சிட்டாரு. முடிச்சுட்டு அப்படியே தோட்டத்துக்குள்ளே போயிட்டாரு. வேறு ஏதோ வேலை இருக்கும் போல இருக்குது. இதுதான் டைமு. நான் போய் இப்போ டிராக்டர் எடுக்க போகிறேன். ஃபைனலி நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து நான் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணிட்டேன். என் தம்பி தான் வீடியோலாம் எடுத்தான். ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. எனக்கு வண்டி ஓட்டிடுவனோ பயங்கிறத விட எனக்கு எங்கள் சித்தப்பாட்டை மாட்டிட்டா என்ன பண்ணுறது, எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டோன்னா அவர் திட்டுவாரே அப்படிங்கிற பயம் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் தான் தோட்டத்துக்குள்ளேயே அப்படியே கொஞ்சம் தூரம் ஓட்டினேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு வந்து கார் ஓட்ட தெரியும். நான் அதனால தான் எடுத்தேன். ஓரளவுக்கு கீர் போடுறது, கிளட்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் நான் முதல்லலாம் பார்த்துருக்கேன் எப்படி டிராக்டர் ஓட்டுறது அப்படிங்கிறது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தையும் டிராக்டர் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிடாதீங்க. ஏதாவது நல்லபடியாக கேட்டுட்டு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.